சிதம்பரத்தில் கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கு முன்பாக பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறது? நிச்சயமாக, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் அடுத்த பாலச்சேரி திட்டத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மகாராஷ்டிரா சென்று கொண்டிருந்த பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் என்பவர் முன் சக்கரத்தை தூக்கி வீலிங் செய்த போது நிலைத்தடி மாறி கீழே வந்து பெரிய விபத்தை ஏற்படுத்தி அவருக்கு வலது கை முறிவு ஏற்பட்டது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட பாலச்சேரி காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இன்று அதிகாலை அவர் நண்பர் வீட்டில் திருவள்ளூர் மாவட்டம் பூங்கா நகரில் வசித்து வந்த அவர் நண்பர் வீட்டில் அதிகாலையில் காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்து ஆஜர் செய்வதற்கு முன்பாக வழக்கமாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நடைமுறை. அந்த நடைமுறைப்படி தற்போது டிடிஎஃப் வாசன் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் அங்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் முதலாவதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் டிடிஎஃப் வாசனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. இதற்கு பிறகாக அவர் மாஜிஸ்திரேட் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.